ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, கிஷோர் பக்கடம் டு கோகிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, எல்லோரும் கொஞ்சம் கோபமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து வீடியோ கொடுக்காமல் இருந்ததுக்கு. ஸோ ஒரு அர்ஜென்ட்டான ஒரு எமர்ஜென்சி கமிட்மெண்ட்டு. ஸோ அதனால தான் வீடியோ 2 டேஸ் வந்து கொடுக்க முடியல. உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பார்த்தேன். சார், 2 டேஸ் எங்கே சார், வீடியோ வரலையே சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருந்தீங்க. ஸோ வேறு வழி இல்லை, அதனால தான். ஓகேங்களா? அதனால தான் இன்றைக்கி இந்த ஹெட்டிங்கே, வாழ்க்கை போராட்டத்தில் நாம் போராடி தான் ஆக வேண்டும் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருப்பேன். பட் ஏன்னா ஒவ்வொரு விஷயமே நமக்கு வந்து ஒவ்வொரு பாடங்கள் நமக்கு சொல்லிதரும். அனுபவம் தானே சிறந்த பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு இன்சிடென்ட்டு, ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்துன்னா ஒரு அனுபவமாக இருக்கும். அந்த அனுபவத்தை தான் நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ, நம்மளை சார்ந்திருக்கிறவங்க, நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நம்ம அதை ஷேர் பண்ணுவோம். அதுதான் அப்போ உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுவோம்ல அப்பப்போ. ஸோ அது வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃபுக்கு எல்லா இடத்துலையுமே அது தேவைப்படணும் அப்படிங்கிறதுனால அங்கே கொடுக்குற ஒரு சில மோட்டிவேஷனாக இருக்கட்டும், ஒரு சில வார்த்தைகள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு லைஃப்லேயும் ஆப்டாக இருக்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே கொடுப்பேன். அந்த வாழ்க்கை பாடமும் சேர்ந்து தான் உங்களுக்கு நம்ம வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம இந்த 2 நாள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யாருக்காக இல்லைனாலுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்காகவாச்சும் நம்ம வந்து வாழ்க்கையில் என்ன பண்ணி ஆகணும், போராடி தான் ஆகணும். ஸோ இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ என்ன, இப்போ நான் இருக்கேன்ப்பா, இப்போ நான் இருக்கேன், திடீர்னு எனக்கு ஏதாவது ஆச்சு, இல்லை நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தோன்னா மாடு மாதிரி உழைக்கிறோம், இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வேலை வாங்கி பிள்ளைங்களை காப்பாற்றி, ஏன் அவ்வளவு அதுக்கு பேசாமல் நம்ம மேலே போய் சேர்ந்துட்டுனா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இல்லை, வாழ்க்கைங்கிறது என்னது, பிறந்தவங்க எல்லாருமே வாழ்க்கையில் போராடி அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அந்த வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் இது எதுவுமே இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, எந்த ஒரு இன்சிடெண்ட்லேயும் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து அந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுங்கிறது நம்ம எந்த இடத்துலையுமே விழுந்துடக்கூடாது. அதாவது இப்போ யாருமே இல்லைனாலும் தன்னை சார்ந்திருக்கிறவங்க யாராவது 2 பேர் 3 பேராச்சும் இருப்பாங்க. அது உங்கள் குழந்தைங்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், அப்போ உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்காகவாச்சும் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி போய் தான் ஆகணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, சரி நான் கவர்மெண்ட் வேலைக்கு படித்து என்னத்தை பண்ண போகிறேன்னா, இல்லை அது கிடைச்சா அது மூலமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் பெனிஃபிட் அடைகிறீங்களா இல்லையோ, அது 2வது பட்சம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க பெனிஃபிட் அடைஞ்சாலே நீங்கள் பெனிஃபிட் ஆன மாதிரி தானே. இப்போ ஒரு பையன் வந்து ஒரு 25-27 வயசு ஆகுது, இல்லை 30 வயசு ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த பையனுக்கு வேலை கிடச்சிச்சின்னா, அப்பா வேலை கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் செட்டில் ஆகிடுவேன், நான் வந்து நல்லா ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக அவன் கஷ்டப்பட்டு இப்போ படிக்கல. அது பசங்களாக இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்க, வேலை வாங்கிட்டு, அப்பா நான் வேலை வாங்கிட்டேன், இனிமேல் நான் வந்து பார்த்தா வீட்டு வேலை செய்யாமல் பிள்ளைங்களை பார்க்காம நான் பாட்டு ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்காங்களா? கிடையாது. அவங்க வேலை வாங்கிட்டாலுமே அந்த வேலையுமே அவங்க செஞ்சு தான் ஆகணும், அதுக்காகவும் அவங்க ஓடி தான் ஆகணும். அதுக்காக பிள்ளைங்களை பார்க்காமையும் குடும்பத்தை கவனிக்காமல் இருக்க முடியுமா? காலையில் அவசரமாக பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவசரமாக டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் செஞ்சுட்டு அவங்களும் ரெடியாக ப்ரிப்பேர் ஆகிட்டு வேலைக்கு போவாங்க. அப்போ அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலுமே கூட அது இன்னமும் இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்சிங்கை விட அதிகமாக சேலஞ்சிங்காக இருக்கும். ஆனாலுமே அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, அது மூலமாக தம் பிள்ளைங்களுக்கோ குடும்பத்துக்கோ ஆசைப்பட்டது நான் வாங்கி தருவேன், இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பங்களிப்பு என்னால் வந்து பண்ண முடியும், எனக்கு சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கிற திருப்தி நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதுக்காக வச்சு நம்ம லைஃப்பில் அடுத்து போராடி தான் ஆகணும், ஓடி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஹெட்டிங் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக வந்து 2 டேஸ் முன்னாடி, ஸோ 2 டேஸாக நான் ஏன் வீடியோ கொடுக்கலன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தேன். பட் எனக்கு டைமிங் சுச்சுவேஷன் அமையல. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம அருள் சார் தெரியுமில்ல உங்களுக்கு, தம்பி துரோணா, துரோணா அகாடமி கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், அருள் சார். ஸோ அவங்க அப்பா வந்து சடனாக இறந்துட்டாங்க ஒரு 2 டேஸ் முன்னா, ஐ திங்க் 2 டேஸ் முன்னாடி வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே வந்து தம்பி கூட தான் இருந்தோம், ஹாஸ்பிட்டலு வீட்டுக்கு அப்படின்னு அலைஞ்சிட்டே தான் இருந்தோம், ஐசியூவில் இருந்தாங்க அலைஞ்சிக்கிட்டே தான் இருந்தோம். ஏன்னா சென்னையில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம், சென்னையில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, நம்ம வீட்டுக்கிட்ட தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, காமாட்சி ஹாஸ்பிட்டலு. ஸோ நானும் ஒய்ஃபும் தான் போயிட்டு கூட இருந்து எல்லா இது பார்த்துக்கிட்டோம். ஸோ அதனால் நம்ம சென்னையில் இருக்கிறனால ஊர்லன்னா அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ சென்னைங்கனால நாம் தானே கிட்டக்க இருக்கோம், அதனால தான் போயிட்டு 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 வந்துட்டு இருந்தோம். கடைசியாக வந்து சடனாக அவங்க இறந்ததுனால அப்புறம் கிளம்பி போயிட்டு எல்லாம் முடிச்சு நேற்று நைட்டு தான் வந்தோம். நேற்று நைட்டு வரும்போது 10:45. ஸோ தூக்கலில் பயங்கர அலைச்சல்,
அப்படியே வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு இப்போ உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால தான் அந்த ரன்னிங்கில் இப்போ சாருமே வந்து பார்த்தினா, அருள் சாருமே உங்களுக்கு வந்து துரோணா அகாடமி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், வீடியோ வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ரீசன் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம் எமர்ஜென்சிங்கனால. ஸோ இப்போ ஓகே தான். இப்போ எல்லாம் அதான் சொன்னேன். இப்போ அவங்க சின்ன வயசு தான் அவருக்கு, இவனுக்கும் சின்ன வயசு தான். இருந்தாலும் அவன் வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போய் தான் நாங்கள் போராடி தான் நாங்கள் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு, குழந்தைங்க வந்துருச்சு, தங்கச்சி இருக்காங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அம்மா இருக்காங்க பார்த்துக்கணும். இது எல்லாமே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் என்ன ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு. அடுத்த கட்டத்தில் என்னது அந்த இழப்பை நம்ம வந்து ரொம்ப வருத்தம் இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம வந்து ஓஞ்சி அப்படியே ரொம்ப இதாகிடக்கூடாது இல்லை. அந்த வருத்தத்துலேருந்து மீண்டு வந்து நம்ம குடும்பத்துக்காக நம்ம அடுத்து போராடி ஆகணும், ஓடி ஆகணும், எல்லாமே பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணிடணும். அதுதான் அதுக்காக நான் அதை சொல்கிறேன். உங்களுக்கான நாட்கள் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க, எல்லாருமே வந்து ஓகே இந்த குரூப் 4 இல்லைனாலுமே அடுத்த குரூப் 4 வேலை வாங்குவீங்க, அது இல்லாமல் அடுத்த குரூப் 4 வேலை வாங்கிடுவோம். ஸோ நீங்கள் இப்போ தொடர்ந்து படிச்சுட்டுங்க, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் குரூப் 4 போய் வேலையில் உட்கார தான் போகிறீங்க. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி போய் உட்காரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இல்லையா என்னாகும், இந்த வருஷம்லாம் அடுத்த வருஷத்தை குடும்பம் சந்தோஷமாக பார்த்துக்க போகிறீங்க. பட் நம்ம வாழ்நாட்கள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வாழ்நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாட்கள் நீங்கள் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஓகேங்களா, நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ 25 வயசுலேயே செட்டில் ஆகிட்டாங்கன்னா, செட்டில்னு கிடையாது, ஒரு வேலையெல்லாம் கிடச்சி எல்லாமே இது பண்ணி ஒரு 25-30 வயசில் வந்து ஓரளவு வீடெல்லாம் கட்டி ஒருலாம் நார்மலாகிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ தேவையில்லை. அப்போ இல்லை 30 வயசுக்கு மேலே இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? வாழ்க்கையில் போராட்டம் இருக்கணும் தான், ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், அது ஆப்ஷன் கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த காலம் தாழ்ந்து, அதை நான் நிறைய இடத்துல நான் சொல்லுவேன், காலம் தாழ்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அது பெருசாக நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அந்த காலத்துக்குள்ளே நடக்கணும். காலம் தாழ்ந்து கிடைக்கிற எந்த ஒரு சந்தோஷம் தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் பசியில் இருக்கும்போது சாப்பாடு கொடுக்கணும். அவன் பசியாக இருந்து அவனுக்கு வந்து பசி மடி வந்து பார்த்தோன்னா சாப்பாடே வேணாம் வெறுக்கிறப்ப நம்ம போய் சாப்பாடு கொடுத்தோம்னா வேலைக்கு ஆகாது. அது மாதிரி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாப் வாங்குறீங்களோ, ஜாப் வாங்கினதுக்கப்புறம் நம்ம சொல்லுவாங்களே அப்பா அம்மா ஹஸ்பண்டு வீட்டில் கொஞ்சம் வறுமையில் இருக்கும், ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் தேவைப்படுது அப்படிங்கும்போது, அப்போ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலம் கடந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமும் முழு திருப்தி கொடுக்காது. அதுதான் சொல்ல திருப்தி கொடுக்கும், முழு திருப்தி கொடுக்காது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரம் ஜாப்புக்கு போகிறதுக்கு எய்ம் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். அதுதான் அதான் வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி இருந்தால் நீங்கள் ஒரு நாள் வெற்றியாளர்கள் தான். அது எவ்வளோ சீக்கிரம் அப்படிங்கிறது அதுக்காக நீங்கள் வந்து போராடி தான் ஆகணும். சொல்கிறது புரியுதுங்களா? சரி ஓகே, நல்லபடியாக படிங்க. அடுத்தடுத்து நம்ம வேலை தான். இனி கமிட்மெண்ட்டுங்கிறது மேக்ஸிமம் வராது. ஆண்டு விட்ட வேண்டியிருக்கு. ஆண்டுவா ஒரு 40 நாட்கள் கொஞ்சம் என்னை வந்து ஃப்ரீயாக விடுப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஏன்னா மனசளவுலையும் சரி, ஏன்னா நமக்கு அருள் சார் தெரியும், அருள் சார் வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் அப்பா வந்தாலுமே நம்ம வீட்டில் தான் தங்கிக்குவார். ஹாஸ்பிட்டலுக்கு நியர்பை இருக்கனால எப்பயுமே நம்ம வீட்டில் நம்ம ஆஃபீஸ் ரூமில் தான் வந்து எப்பயுமே அப்பா வந்து படுத்துப்பார். ஆஃபீஸ் ரூமில் நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன், அப்பா வந்து இங்கே பக்கத்தில் உட்காந்துருப்பார், பேசுவார். நம்ம வீட்டில் தான் தூங்குவாங்க. அதனால் திடீர்னு அப்படி இருக்கும்போது என்னால் வந்து அது ஏற்றுக்கவே முடியல எங்களாலேயும் ஒய்ஃபாலேயும். ஸோ அருளும் சின்ன பையன் தான், ஸோ அவனுக்கு சப்போர்ட்டிவாக இந்த டைமில் நம்ம இருந்துதாகணும். ஸோ எல்லாமே தான் இந்த சூழ்நிலை தான், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாமே கடந்து தான் வந்து ஆகணும். நம்ம அடுத்தடுத்து போயிதத்துக்கு போராடி தானே ஆகணும். கமிட்மெண்ட்டுங்கிறது வரதா செய்யும். பட் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ தூரம் போராடுறோங்கிறது தான் முக்கியம். நாங்கள் அதாவது கடைசி வரைக்கும் நம்ம போராடணுமா இல்லையா, ஐயோ அப்படி நடந்துருச்சு இதுக்கப்புறம் அப்படிங்கிறது இல்லாமல் அடுத்து நீ ஓடுறியா, விட்டதுலேருந்து பிடிக்கிறதுக்கு ஓடணும், அவ்வளோதான். எப்பவுமே லைஃப்பில் எந்த இடத்துலையுமே தெரிஞ்சுங்க, ஒன்று விட்டுட்டுமேன்னு வருத்தப்படுறத விட அந்த வருத்தப்படுற நாட்கள் இப்போ ரெண்டு நாள் வந்து வருத்தப்படுறதில் வந்து பார்த்துட்டு ஒரு 2 நாள் வீடியோ கொடுக்கலையா, அடுத்து என்ன பண்ணலான்ட்டு நான் உட்காந்து 2 நாள் யோசிச்சுட்டு இருந்தேன்னா இன்னும் 4 நாள் ஆகிடும். எனக்கு 4 6 ஆகும். 6 என்ன ஆகும், போட பார்த்துக்கலாம் அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலான்னு மனசு வந்து என்ன ஆகிடும், விட்டுரும். அந்த மாதிரி விடக்கூடாது. எந்த இடத்துல விட்டோமோ அடுத்த செகண்ட் நம்ம ஆரம்பிச்சிடணும். கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்தது ஆரம்பிச்சிடணும். எப்பவுமே எந்த இடத்துலையுமே அதை தெரிஞ்சுங்க. யோசிக்கிறதுக்கான நேரம் கொடுக்கவே கூடாது. அப்படி பண்ணினா விட்டத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும், அது இன்னமும் கூடுதலாகவும் கிடைக்கும் உங்களுக்கு, இன்னமும் மனசு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக படிங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா, எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் போராடுங்க. உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ போராடி அந்த எக்ஸாமில் உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டை கொடுங்க. மேஜிக் வில் ஹேப்பன் அட் எனி டைம்.
உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்காகவும் சே இவ்வளோ போராட்டத்துக்குள்ளேயும் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கான் பாரு, அதுக்காகவுமாச்சு அந்த மேஜிக் நடக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. தொடர்ந்து போராடுங்க ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், அடுத்தடுத்த வீடியோ பற்றி வந்துகிட்டே இருப்பா, ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன், தேங்க்யூ.